சொந்தங்கள் யார் வணக்கம். நாம் எல்லாருமே வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிவு. நானும் நீண்ட காலமாக இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன், அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உறவுகள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அதை குறித்த ஒரு விவரம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலி ஆவணங்கள், அதாவது பத்திரமோ சரி பட்டாவும் சரி, போலி ஆவணமாக இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம வீடியோ பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள், வரக்கூடிய ஜென்ரேஷன், அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் வரக்கூடிய தவறுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தடுக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம தடுக்க முடியாது. இந்த ரெண்டு அடிப்படை விஷயங்கள், நில சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரெண்டு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒன்று பதிவுத்துறை உள்ளே போயிட்டு தான் வருவாய்த்துறை பக்கம் வரணும். பதிவுத்துறை மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, பத்திரம். இந்த பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் பட்டா மாறுதல் நடைபெற வேண்டும். இதுதான் ரூல்ஸு, இதுதான் உண்மையும் கூட. இப்போ இதுக்கு ரெண்டு வெப்சைட்டை வந்து கவர்மெண்ட்டே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, பட்டா சம்மந்தப்பட்ட பட்டா, சிட்டா, அடங்கல், புலப்படம் எல்லாத்தையும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு இணையதளத்தை அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்காங்க, eservice.gov.in இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போனால் நான் சொன்ன இத்தனை விவரங்களையும் அதில் போய் பார்க்க முடியும். ரெண்டாவது tnriginet.gov.in, இது பார்த்திங்கன்னா பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட வெப்சைட்டு. இதில் பிறப்பு, இறப்பு, திருமண பதிவு, சங்கங்கள் பதிவு, அது மாதிரி பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு, எல்லா விவரங்களும் இந்த இணையதளத்தில் கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே பொது வெளியில் மக்களுடைய பார்வைக்கு இந்த ரெண்டு வெப்சைட்டுமே வச்சுருக்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, போலி அப்படிங்கிற ஒன்றை நாம் கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போனால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் இது வந்து செல்லுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இப்போ இந்த இசர்வீஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் என்ன வரைமுறை அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன், ஒரு 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 வரைமுறைன்னு சொல்லுவாங்க, இந்த இணையதளத்தை எதிர்காண்டி அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறது அப்படிங்கிற வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதோட பகுதியை நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கணும். செகண்டு, இந்த வெப்சைட்டு எதுக்காண்டி உருவாக்கியிருக்காங்க அரசாங்கம், இதோட நோக்கம் என்ன, இந்த கொள்கை குறிப்பு, இதோட கொள்கை குறிப்பு, இந்த ரெண்டு கொள்கை குறிப்பை நம்ம முதல்ல அறிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் தான் நாம் இதிலேருந்து எடுக்கக்கூடிய ஆவணங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு விளக்கமாக தெரியும். இல்லைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போலாம் வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பத்திரம் என்பது தலைவாசல், இது பட்டா என்பது ரெண்டாம் வாசல், மூன்றாம் வாசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலம். இந்த நிலத்துக்கு உரிமை கொண்டாடணும் அப்படின்னா முதல்ல இந்த வாசவழி வரணும், ரெண்டாவது இந்த வாசவழி வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த நிலத்துக்குள்ளே வர முடியும். இதுதான் ரூலு. இப்போது இங்கே என்னென்னா, இந்த முதல் வாசல் வழியே வராமல் இந்த ரெண்டாவது வாசல் வழியை வந்து இதுக்கு ஏதோ ஒரு குறுக்கு வழியை உருவாக்கி இங்கே நிலத்தை வந்து சொந்தம் கொண்டாடிடுறாங்க. இப்போ இந்த முதல் வாசல் வழியை வந்தால் தான் அரசுக்கு வருமானம், இந்த பின்வாசல் வழியை வந்தால் அரசுக்கு வருமானம் கிடையாது, இது வந்து தனிநபருக்கான வருமானமாக மாறி போயிடுது. அதாவது லஞ்சம்ங்கிற ஒன்றுக்கு இது உள்ளே வந்துடுது, நிறைய பேர் இதை வாங்கிட்டு இந்த உரிமையை வந்து பெற்றுக் கொடுத்துறாங்க. இப்போ இங்கே பாதிக்கப்படுறது அரசாங்கம், இந்த பதிவுத்துறை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அரசுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளுக்கான மக்கள், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை அரசு பண்ணி கொடுப்பதற்கு நிதி பிரச்சனைகள் அதிகமாகும். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில், அதாவது டிஎன் ரெஜினட் வெப்சைட் உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா, சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. நான் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் விவரமாக சொல்லிடுறேன். அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு சந்தை மதிப்பு ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து மாறுபடும். அப்போ ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏரியாவில் 1 லட்சரூபா போதும்னு வச்சிங்களேன். இந்த 1 லட்சரூபா கிரயப்பத்திரம் ஒருத்தட்டேருந்து ஒருத்தர் போட்டு வாங்குறார், இந்த ஒரு நிலத்தை ஒருத்தட்டேருந்து ஒருத்தர் வாங்குறார் அப்படின்னா, கண்டிப்பாக பத்திரம் போடணும், பதிவு பண்ணணும் அரசாங்கத்தில், ரிஜிஸ்டர் பண்ணால் தான் ரூலு. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது 1 லட்சரூபாய்க்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டாம்ப் பேப்பர் மட்டுமே, அதாவது முத்திரைத்தாள் மட்டுமே 7%, அதே பதிவு கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4%, அதிலே போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி மொத்தம் 11,000 ரூபா, 1 லட்சரூபாய்க்கு வந்து சந்தை மதிப்பில், அந்த நிலத்தோட ரியல் வேல்யூங்கிறது வேறு, அது நிறைய பேர் வேறு மாதிரி போட்டு பணத்தை வந்து விற்றுட்டு வாங்கிடுவீங்க. கவர்மெண்ட் ரூல் படி பார்த்திங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ரூல் படி உள்ள இந்த விதிமுறைக்கு உட்பட்ட இந்த சந்தை மதிப்பே டாக்குமெண்ட் போடுறதுக்கு மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ ரியலாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ, அந்த சந்தை மதிப்பில் அந்த நிலத்துக்கு போட்டோம்னா என்ன ஆகும் பாருங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ இது இந்த இப்போ 1 லட்சரூபாய்க்கு 11,000 ரூபா தான் நான் சொல்கிறது. இந்த 11,000 ரூபாய்க்கு லீகலாக அங்கே பதிவு பண்ணி அரசுக்கு இந்த 11,000 ரூபா வருமானம் வர வச்சதுக்கப்புறம் தான்
இவர் வந்து இவருக்கு வந்து இந்த சான்றை பார்த்துட்டு ஓ ரைட்டு பத்திரம் போட்டுறீங்களா, அப்போ பத்திரம் வந்து உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான உரிமை பெற்றுக் கொடுக்குது. இந்த வருவாய்த்துறை அலுவலகம் பார்த்துட்டு இவருக்கு பட்டா வழங்கி இவரை உரிமையாளாக ஆக்கணும், இதுதான் ரூலு. ஸோ இங்கே நடப்பது எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் நடந்துகிட்ருக்கு. அரசாங்கம் அதை பல வழியில் கவனிச்சு தான் இருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பயங்கரமாக வந்து அங்கங்கே வந்து அதை பரிசோதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீதித்துறையும் கூட சமயத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, பதிவுத்துறை ப்ளஸ் வருவாய்த்துறை வந்து மேஜைக்கு மேலே வேலை நடக்க மாட்டேங்குது, மேஜை கீழே தான் வேலை நடக்குதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் முதல்ல இந்த ரெண்டு வெப்சைட்டை கொடுத்த முழு விவரங்களை அறிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து டாக்குமெண்ட்டுகளை எடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க முதல்ல இந்த இ சர்வீஸ் வெப்சைட்டில் என்னென்ன பண்ணலாம், அரசாங்கம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விதிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு அதாவது இ சர்வீஸ் TNGOV டாட்டின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். அப்படின்னா பட்டாசிட்டான் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த பேஜ் தான் முதல்ல வந்து நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட முழு லிங்க்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உறவுகளை அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் போய் நேரடியாக வந்து என்ன செய்யணும்னா இதை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இது நீங்கள் ஓப்பன் பண்ணாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஒருவேளை இங்கே ஆங்கிலத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம், லாங்குவேஜ் நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த இணையதளத்தை குறித்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ட் டூ வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டு வீடியோ போட்டேன், பார்க்கணும் அப்படினா மேலே காலில் லிங்க் தான் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா பட்டாசிட்டா விவரங்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆப்பதியோட விவரங்களை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பட்டாசிட்டா விவரங்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு புறம்போக்கு நில விவரங்கள் பார்க்கலாம், புலப்பட விவரங்கள் பார்க்கலாம், நகர நில அளவை பதிவோடு பார்க்கலாம், பட்டா நகலை வந்து பார்க்கலாம், விண்ணப்ப நிலை அதாவது பட்டாவுக்கு வந்து நம்ம விண்ணப்பித்தோம் அப்படின்னா அந்த நிலையை பார்க்கலாம். இதில் குறிப்பாக அந்த பட்டா நகலை பார்வையிட அப்படின்றதுல இதை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறேன். இதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி முழு தகவலும் தெரிஞ்சுக்கணும். அதனால் பட்டா சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உதவிங்கிறத நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க. இந்த இது எங்கே கிடைக்கும் இந்த ஆவணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன், பயன்பாட்டு விதிமுறை. இந்த வலைதளத்தை நம்ம பயன்படுத்துவதற்கான விதிமுறை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பயன்பாட்டு விதிமுறை கிளிக் கொடுங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பயன்பாட்டு விதிமுறைகள். இந்த இணையதள சேவை தேசிய தகவலியல் மையம் மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. இந்த இணையதளத்தில் தரப்படும் தகவல்கள் உண்மை தன்மையுடன் அளிப்பதற்கு அனைத்து தரப்பு முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த தகவல்கள் எந்த ஒரு சட்டத்திற்கும் கட்டுப்பட்டது அல்ல. தேசிய தகவலியல் மையம் இந்த தகவலின் உண்மைத்தன்மை முழுத்தன்மை மற்றும் பயன்பாடு பொருட்டு எந்தவித பொறுப்பும் ஏற்காது. பயனாளிகள் சம்பந்தப்பட்ட துறைகளை அணுகியோ அல்லது துறை சார்ந்த வல்லுநர்களை அணுகியோ விவரங்களை சரிபார்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த சேவையின் மூலம் பெறப்படும் தகவல் மூலம் ஏற்படும் நேர்முக மறைமுகமான எந்தவித இழப்பிற்கும் எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசோ அல்லது தேசிய தகவலியல் மையமோ பொறுப்பல்ல. இந்த இணையதளத்தில் தரப்பட்டுள்ள மற்றும் துறை சார்ந்த இணையதள இணைப்புகள் பொதுமக்கள் வசதி மற்றும் தகவலுக்காக மட்டுமே பொருந்தும். அவ்வித இணைப்புகளிலிருந்து பெறப்படும் தகவலின் நம்பகத்தன்மை பற்றியோ மற்றும் இணைப்புகள் எல்லா நேரத்திலும் கிடைக்கும் என்பது பற்றியோ தேசிய தகவலியல் மையம் எந்தவித பொறுப்பும் ஏற்காது. இதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து நீங்கள் எடுக்கிற ஆவணத்தை வைத்து நீங்கள் அதாவது கோர்ட்டில் கொண்டு போய் இங்கே தான் நான் எடுத்தேன் இதை தான் உண்மையான ஆவணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழக்கு போட முடியாது. இதில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக இது உண்மை தகவல் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து இந்த இணையதளம் பொறுப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு வழியாக சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம வந்து இதில் எடுக்கக்கூடிய பெத்தனாக இருக்கட்டும் இல்லை பட்டா நகலாக இருக்கட்டும் அதை வந்து எப்படி நம்ம வந்து ஆவணமாக கொடுத்து இப்போ PM கிஷான் அப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பயிர் காப்பீடு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் இங்கேருந்து பத்தொன்று எடுத்து தானே கொடுக்குறோம், அதை எப்படி ஆவணமாக எடுத்துக்கிறாங்க, அதை வந்து முக்கியமான ஆவணம்னு கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டாலும் ஸோ அதுக்கும் அரசு தான் பதில் சொல்லணும். முக்கியமாக அரசாங்க அலுவலர் தான் அதெல்லாம் கேட்குறாங்க, பத்தொன்று எடுத்துகிட்டு வாங்க பட்டா காப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. இந்த பட்டா காப்பியை தான் ஏற்றுக்கிறாங்க, அந்த பத்தொன்று தான்
ஏற்றுக்கிறாங்க. விஓட்டை எழுதி வாங்கிட்டு போனால் கூட அந்த சமயத்தில் ஏற்றுக்கிறாங்க, இல்லை கம்ப்யூட்டர் பத்தன் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த இணையத்தில் வந்து எடுக்கப்படுகிற தகவல் வந்து இது வந்து கட்டுப்பட்டது அல்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே இது ஒரிஜினல் தகவல் அப்படின்னா நீங்கள் அந்த தகவலை வந்து எடுத்துக்கொண்டு போய் எந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியோ அவருடைய முத்திரை வாங்கி அந்த முத்திரையின் அடிப்படையில் நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரிஜினலாக பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட்டில் சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது வந்து இந்த தலை வரைபடம் அதை நீங்கள் கிளிக் கொடுப்பாருங்களேன், இதில் என்னென்ன வருது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்ட ஆபதி விடங்கள் பார்வையிடுறதுக்கு, பட்டா சிட்ட வரங்களை பார்வையிட, ஆபதி விடங்களை பார்வையிடலாம், புலக்கணக்கட புத்தகம் பார்வையிடலாம், பட்டாணங்களை பார்வையிடலாம், விண்ணப்ப நிலையை அறியலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நகர நில அளவு பதிவிட விண்ணப்ப நிலையை பார்வையிடலாம், பட்டா சிட்ட விவரங்களை பார்க்க, அரசு புறம்போக்கு நிலவரங்களை பார்க்க இந்த இணையதளத்தில் இதெல்லாம் இருக்குது. உதவி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம். அப்புறம் வலைத்தள நிர்வாகி, பயன்பாட்டு விதிமுறைகள், தள வரைபடம், அணுகல் அறிக்கை, இணையதள கொள்கைகள், கருத்து கேட்பு, தொடர்புகளில் உரிமை துறப்பு, பயனுள்ள இணைப்புகள், இதுதான் இந்த வெப்சைட்டோட முழு சாராம்சம். இந்த வெப்சைட்டை பற்றின நீங்கள் தகவல் எல்லாத்தையும் நீங்கள் நன்கு படித்து அறிந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆவணங்களை எடுத்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக நான் வந்து அதை இதுலேருந்து எடுக்கிற ஆவணங்களாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் வந்து பதிவுத்துறை வெப்சைட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கூகுள் போயிட்டு TNREGINET.gov.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். அப்படின்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இது தொடர்பான லிங்க் கொடுத்துருக்கேன், உறவு நேரடி இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பதிவுத்துறை தொடர்பான புகார்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர். அதுக்கப்புறம் மென்பொருள் தொடர்பான சந்தேகங்களுக்கு தொடர்புன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை புகார்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசே வந்து இந்த வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து நேரம் இருக்காது, கண்டிப்பாக போர் அடிக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்கப்பட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த வலைதளத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி விதிமுறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய சொல்லியிருக்காங்க, இதில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே இது எல்லாத்தையும் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று, முத்திரைத்தாள் விற்பனையாளர் தொடர்பான தகவல்கள் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஏற்கனவே நம்ம வில்லங்க சான்று முத்திரைத்தாள் தொடர்பான எப்படி பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தீர்வை மற்றும் கட்டணங்கள் நம்ம அதை குறித்தும் பார்க்க போகிறோம். குடிமக்கள் சாசனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குடிமக்கள் சாசனம் எடுத்துக்கங்க, அதுதான் மொத்தமாக அந்த இணையதளத்தை குறித்தும் பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட முழு தகவல்களையும் உள்ளடக்கி வரும். நான் உங்களுக்கு வந்து ஓரளவு அந்த பதிவுத்துறை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லிடலாம்னு ஆசைப்பட்றேன். ஓகே, இதை நீங்கள் இந்த 3 டாட்டுக்கில் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பாருங்கள் பதிவுத்துறை அப்படின்னு ஒரு இதில் இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. இப்போது நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதில் ஓரளவு மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லலான் இருக்கேன். அதாவது வந்து பாருங்கள் 1964 உருவாக்கப்பட்ட பதிவுத்துறை 150 மேற்பட்ட ஆண்டுகால மரபுகளை கொண்டதாக அமைந்துள்ளது. பதிவுத்துறை 5 சட்டங்களை முழுமையாக நிர்வகிக்கிறது மற்றும் 9 சட்டங்களை பகுதியாக நிர்வகிக்கிறது. இந்த துறை சொத்து பரிவர்த்தனை ஆவணங்கள் பதிவு செய்தால் சொத்தின் உரிமையாளர்களுக்கு அவை ஆதார ஆவணங்களாக அமைகின்றன. நிலம் மற்றும் சொத்துக்களை பதிவு செய்வதன் மூலம் சொத்துக்களின் மீது உரிமையாளருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுவதுடன் நில அபகரிப்பு முறைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கப்பெறும். சொத்து தொடர்பாக ஆவணங்கள் பதிவு செய்தவுடன் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பிறப்பு, இறப்பு, திருமண நிகழ்வுகள் மற்றும் சீட்டு, சங்கம் ஆகியவற்றினை பதிவு செய்வதில் இத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் மாநிலத்தில் ஈட்டப்படும் வருவாயில் இத்துறை பெரும் பங்கு வகிக்கிறது. இத்துறையின் பதிவுத்துறை தலைவரின் அலுவலகம் சென்னை சாந்தோமில் உள்ளது. தனது பணிகளை செயல்படுத்துவதில் பதிவுத்துறை தலைவருக்கு உதவியாக உள்ள 4 2 நிலை அலுவலர்களின் பதவியும் அவர்களால் கவனிக்கப்பட்டு பொருண்மைகளின் விவரமும் பின்வருமாறு வெளியிடப்படுகிறது சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட கடைசி பகுதியை பாருங்கள். நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் கடைசி பகுதி பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லஞ்சம் கொடுப்பதோ பெறுவதோ சட்டவிரோதமானது, லஞ்சம் தொடர்பான புகார்களை நேரிலோ அல்லது தொலைபேசி வாயிலாக தெரிவிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு முகவரி கொடுத்துருக்காங்க, இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க, தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தொடர்பு கொண்டு லஞ்சம் தொடர்பான புகார்களுக்கு, பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட லஞ்சம் தொடர்பான புகார்களுக்கு நீங்கள் வந்து இங்கே தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லலாம். நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வலைதளத்தில் உள்ளடக்கமானது மிகவும் கவனமுடனும் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதில் ஏதேனும் தவறுகள் அல்லது விடல்கள் இருப்பின் அதற்கு இத்துறை பொறுப்பாகாது. இவ்வலைதளத்தின் உள்ளடக்கமானது தகவல் தரும் நோக்கில் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வலைதளத்தின் உள்ளடக்கங்கள் அனைத்தும் தமிழ்நாடு அரசின் பதிவுத்துறைக்கு சொந்தமானது. இந்த இணையதளத்தை டாடா கன்சல்டி ஏசன்சி வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா
29/11/2021 கடைசியாக வந்து இந்த வெப்சைட் வந்து மேம்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. நேரம் இருக்கும்போது உறவுகள் தயவுசெய்து இதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கிய